மனம் திரும்பதற்கு ஏற்ற கனிகள் கொடுங்கள்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானகன் பண்ண பிரசங்கத்துல இருந்து அந்த வேர்டை வந்து எடுத்துருக்காங்க, மனம் திரும்புங்கள். ஆமா, கண்டிப்பா வந்து இந்த காரியத்துல ஆண்டவர் இந்த சத்தியத்தை நான் ஷேர் பண்ற சத்தியத்தோடு உங்களோடு பேசுவதற்காக ஒரு நிமிஷம் நாம ஜெபம் பண்ணுவோம். இருக்கமே சுவாமி, நர்மியத்திற்காக நன்றியோடு நிசுதிக்கிறோம், தெரிக்கின்றோம். இந்த நான் என்னுடைய வாயின் வார்த்தைகள் அல்ல ராஜா, நீ கொடுத்த சத்தியத்தை நர்மையான சகோதரிகளுக்கு ஷேர் பண்ற பொழுது நீங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பேசும்படியாக நாங்கள் உங்களிடத்துல மன்றாடி கேட்கிறோம். சிறிதனமே செலுத்துகிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாருங்க. இயேசு நாமத்தினாலே கேள்வி கேட்கின்றோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஏ கால் ஃபார் ட்ரூ ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புங்கள் என்பது ஒரு அழைப்பு. நம்ம வந்து உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிட்டு ஆதியாகமம் 18:25 ஆபிரகாம வந்து கேக்குறாரு, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ என்று கேட்டேன். ஆண்டவர் எந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து சோதம் குமார் அவருடைய பாவம் அவருடைய சன்னிதானத்துல வந்த போது அவங்களை எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருந்த ஊரை நினைச்சிட்டு இருக்கிறப்ப முதல்ல 3 பேர் வர்றாங்க, அப்புறமா 2 பேர் கடந்து போறாங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் இருக்கிறப்ப அப்புறம் வந்து அவரோட பேச ஆரம்பிக்கிறார். கேட்டுட்டு, சாமி நீங்க நீதி செய்கிற தேவனே, சர்வலோக நியாயாதிபதியே நீ நீதி செய்யாமல் இருப்பீரோ என்று அவர் இடத்துல கேட்கிறான். அப்ப வந்து ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்குது. 50 நீதிமான பார்த்தா இப்படி குறைச்சிட்டே வர்றாரு. அதுக்கு பிறகு அந்த அத்தியாயத்துல 10 நீதிமானோட ஆபிரகாம் முடிச்ச பிறகு அடுத்தப்புல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அதுல சொல்றாங்க, ஆபிரகாம் அந்த ஒருவரை நடக்க விடாம 2 கையை மறிச்சுக்கிட்டு பேசுறாரு. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்? அந்த 2 ஆர்ம்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அந்த கத்திர இடத்துல வந்து அவர் பேசுறாரு. அந்த தன்னுடைய உறவின் முறையா நாங்க இருப்பதுனால அவருக்கு அவ்வளோ வருத்தம், ஐயோ இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ப்ளீடிங் ஃபார் திஸ் பீப்புள் இன் சோதனம் அந்த இடத்துல வந்து கேட்டுட்டே இருக்காரு. ஆண்டவர் 10 நீதிமான பார்த்தேன்னா கூட நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப கூட நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 19:30 குறிச்சு வச்சுக்கிட்டு அப்புறமா வாசிங்க, அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கெல்லாம் கட்டளை இருக்கிறார். எல்லாத்துக்கும், நான் வந்து ஒரு கிறிஸ்டியனா இருக்கலாம், பேர் கிறிஸ்தவனாக இருந்தேன் என்றால் அத்தனையுமே கிடையாது. எனக்கு பிறந்த அருமையான லூக்கா 17 இடத்துல வாசித்தாங்க, மனம் திரும்புகிற ஒரு பார்வையின் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமா, நம்மளுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு வந்து மனம் திரும்புங்கள் என்பதும். நீங்க பைபிள் வச்சீங்கன்னா தயவுசெய்து திரட்டிக்கீங்க, மத்தேயு 11:20 நான் ஒரு காரியத்தை நான் உங்க மத்தியில ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். என்னன்னா அங்க வந்து கொரோசின் பெட்ஸாயிடா, அப்பொழுது 20 வசனத்தை வாசிக்கிறேன், அப்பொழுது தமது பலத்த செய்கைகளினால் அதிகமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். தேசாங்கி வந்து அந்த அவங்க பட்டணங்கள் மத்தியில நிறைய ஓயும் சிட்டிஸ்ல வந்து அந்த இந்த 2 சிட்டிஸும் வந்து நார்தன் ஷோர் ஆஃப் கலிலியில வந்து இருந்தாங்க. அப்போ வந்து அவர் வந்து அதிகமா உலாவி வந்த இடம் வந்து அங்க அநேக அற்புதங்கள் நிறைய ஓமைகள் இதெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவர் வந்து அவங்க மத்தியில ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து அவருடைய ஓம் பிளேஸ்க்கு அப்புறம் நம்ம கூட ரொம்ப தூரத்துல பக்கத்துல இருந்ததுனால அடிக்கடி அங்க போய்கிட்டே இருந்தார். ஆனா அந்த சிட்டிஸ்ல வந்து அவர் நிறைய அற்புதங்களை பண்ணாரு, அடையாளங்களை சொன்னாரு, ஓமைகளை சொன்னாரு. அவரே அந்த இடத்துல போய் அவங்களோட சேர்ந்து வாக் பண்ணி நிறைய காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறப்ப அந்த ஜனங்களுடைய கடினமான மனதை பாக்குறாரு சொல்லிட்டு 21 வசனம் கோரோசுனே உனக்கு ஐயோ, வெட்சாயினாவே உனக்கு ஐயோ, ஐயோ ஐயோன்னு சொன்னாலே பரிதாபம், ஓட்டு உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது போலயே, அப்படி நீங்க பாதாளத்துல போய் கிடக்குறீங்களே அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப அவங்க மேல கஷ்டப்பட்டுட்டு சொல்ற சாமி இந்த உங்களுக்கு அவங்களை கடிந்து கொள்ற சாமி அவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு
நான் செய்த பலத்த செய்கைகள் சீதுவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் இப்பொழுது ரெக்குகத்தில் சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். சீரு சீதோன்றது ஒரு நோட்டோரியஸ் சிட்டி இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட். அது வந்து அந்த சிட்டியில அவ்வளவு பாம் பண்றவங்க கூட நான் உங்க மத்தியில பண்ண காரியங்களை பலத்த கிரிகளை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ரெக்குகத்தில் சாம்பல்ல உட்காந்து இந்த நல்ல மனம் திரும்பிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க இவ்வளவு நான் செய்யறத பார்த்தோம், நீங்க வந்து மனம் திரும்பாம கடின மனதோடு இருக்கிறீங்க, ஆண்டவர் அவங்க மேல பயங்கரமா சாடிட்டார், வச்சு கோபப்பட்டுட்டார். இதனால பக்கத்துல இந்த கப்பலம் பீப்புள் என்ன செஞ்சாங்க, ஆஹா நம்ம ரொம்ப நல்லவங்க போல, ஏசாமி நம்ம இருக்காரு, நம்மளுக்கு வந்து அவர் வந்து நம்மள அவங்க வந்து ஒண்ணும் சொல்லலன்னு நினைச்சுக்கிட்டப்ப அடுத்தாப்புல வந்து திருப்புறார் சாமி 23 வசனம், வானப்பரியன்னு உயர்த்தப்பட்ட கப்பர்னகமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டு போவாய், உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்திகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்ததானால் அவங்க வந்து இந்த நாள்ல மறந்துருப்பாங்கன்னு சொல்றாரு. சோதோமை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே அதைத்தான் வாசித்தேன். அவ்வளவு பயங்கரமான சிரிஸ் நிறைஞ்ச ஒரு இடம் கப்பர்னகமையும் சோதோமையும் அவர் வந்து சாமி வந்து கம்பேர் பண்றாரு. கப்பர்னகம் வந்து அவங்க ஏசம் இருந்ததுனால அவங்க பெரிய புகழ்பெற்ற பட்டணம், பக்கத்துல இருக்கிறவங்கள ரொம்ப நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து எங்க ஊர்ல உள்ள ஒரு பிரஜையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தங்க ஊரை பத்தி வான பரின உயர்த்தி பேசுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பதான் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் டீடைல். அவங்க நினைக்கவே இல்லை நம்மள இப்படி கடிந்து கொள்வாரான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ வானப்பரியந்த உயர்த்தப்பட்ட கப்பலம், நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டு போய் சுற்றுல பயங்கரம் பாருங்க. பாதாள பரியந்தனா அவங்களுக்கு ஒரு விமோச்சனமே இல்லாத ஒரு இடத்துக்கு போக போறாங்க சொல்லிட்டு சாமி அவங்களை அப்படியா கண்டுச்சிட்டு சொல்றாரு. கப்பர்னம போய் சோதமோட வந்து கம்பேர் பண்றாரு. மனம் திரும்பாது எப்படி சோதமுடைய முடிவு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அழிவு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அவங்ககிட்ட மனம் திரும்புதலோ மன வருத்தமோ தங்களுடைய பாவங்களை குறித்தன எண்ணங்களோ எதுவுமே இல்லாம அந்த விதமாக ஒரு அழிவுக்குள்ள டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் அது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க பயந்துட்டாங்க. இந்த கப்பர்னகம் பீப்பிள் ஐயோ என்னடா நம்மளை இப்படி சொல்றாரேன்னு சொல்லிட்டு. இதுதான் ஆண்டவர் யாராக இருந்தாலும் பச்சைப்பாதம் உள்ளவர்கள் அடிந்து பேசி நம்மளை திருத்துறதுக்கு பயங்கரமான கம்பாரிசன் சொல்ல சொல்ற தீரு சீதோன் பட்டணங்களோடு பெட்சாய்தான் கொரசினையும் வந்து கம்பேர் பண்றாரு. நீங்க அந்த மாதிரி நொட்டோரிய சிட்டிஸோட சேன் ஆனா அவங்க கூட உட்கார்ந்து மனம் திரும்பிப்பாங்க. 22 வசனத்துல பாத்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேர்வதை பார்க்கிறோம், தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு அப்புறம் தான் கப்பர்னகம் பத்தி பேசிட்டு சொல்றாரு. 24 வசனம், நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிறோம், சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப வந்து என்ன ஆயிருப்பாங்க பாருங்க, அவங்களுடைய உள்ளங்கள் இன்னும் கடினப்பட்டு போயிருந்துச்சுன்னா அவங்க சொல்ல முடியலாம், பாதாளத்துக்கு போயிருப்பாங்க. உனக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அவங்களை இது பண்ணாப்புல தீவி சீதனுக்கு நடந்தது போல நடக்கும்னு சொல்லிப்பார். ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்டு அவங்க மனம் திரும்பிப்பாங்க, கப்பர்னகமில் இருக்கிறவங்களும் அந்த இதுல பெட்சாய்தா பட்டணத்தில் இருக்கிறவங்களும் கோரிசன்ல இருக்கிறவங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் சாமி வந்து இந்த மாதிரி சொல்றாரு. தன்னுடைய பிரசங்கத்திலையும் அதே மாதிரி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்க தாருங்க, கோடாரியானது மரத்தின் வேறொருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கூட மரம் எல்லாம் வெட்டுந்து அக்கினியில போடப்படும், கனி கொடுக்கிற மரத்தை தான் வந்து ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்ள போற. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் சோதித்து பார்ப்போம், ரட்சிப்பின் அன்புத்தை நம்ம பெற்றுக்கலாம் இல்ல நான் சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை, ஆனாலும் கனி நிறைந்த வாழ்க்கை வேணும். இந்த லெண்டன் சீசன்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த வேரெல்லாம் நம்ம வந்து ஐ மீன் இலையெல்லாம் வந்து உதிர்ந்து போற சீசன் சொல்லிட்டு, நம்ம இடத்துல இருக்கிற சீதான காரியங்கள் நம்முடைய எண்ணத்துல காணப்படுகிற
அசூசியான காரியங்கள், நம்மளுடைய செயல்ல காணப்படுகிற அசூசியான பேச்சு வார்த்தை எல்லாவற்றையும் இருந்து நம்ம வந்து மனம் திரும்பி வரணும். வேண்டாத காரியங்களை விட்டு விடணும். ஒருவேளை வந்து பிசிக்கலா நம்ம நிறைய செய்வோம். இந்த பூ நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து லேடிஸ் வந்து நிறைய பூவை உருக்கப்பட்டு வைப்பாங்க. இந்த ரெண்டு நாட்கள்ல அந்த காணிக்கை நான் வெறுத்துட்டு, சாமி நான் உங்களுக்காக அதை நான் என்னுடைய சுய வெறுப்பா தரேன். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெரி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த ஃபுட் கேக். எல்லா நாளுமே அவங்களுக்கு வந்து நான் வெஜ் இல்லாம சாப்பிடவே இல்லை. ஆனா தங்களுடைய உடலை வருத்தி இந்த 40 நாளும் அது வேணாம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஆண்கள் சில பேர் தீவான பழக்க வழக்கங்களை வச்சுப்பாங்க, புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த தொகையை வந்து இது காணிக்கை கொடுப்போம் சொல்லிருக்கோம். ஆனா வந்து 40 அந்த 20 நாட்கள் முடிச்சவொடனே கோயிங் பேக் டு தர் ஒரிஜினல் ஸ்டேட். அந்த ஃபுட்டுல கல்ச்சர்ல மாற்றம் கிடையாது. பூ வைக்கிறது இல்லம்மா அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல, வச்சுக்கலாம். ஆனா வந்து ஒரு அளவோட அதை நம்ம செய்வது நல்லது. இது வந்து உதிர்ந்து போன இலை உதிர்ந்த ஒரு மரம் அங்க இருக்குது. அந்த சாமி வந்து இலை உதிர்ந்த மரத்தை பார்க்க விருப்பப்படுவதே இல்லை. அதுல வந்து துளிர்க்கும் புது துளிர்கள் வரணும். வந்துட்டு அது என்ன செய்யணும், பூ பூக்கணும், அதுல இருந்து அது கனிய தரணும். அத்தி மரத்தை பார்க்காரு துளிர் விட்டு நல்ல பூ 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 கூட இல்லை. அங்கங்க பூ இருந்த உடனே சாமி வந்து கனி தேடி அதன் பக்கத்துல வந்தார். ஆனா வந்து அங்க என்ன இல்ல, கனி இல்ல, சபிச்சுட்டார் சபிச்சுட்டார் சாமி. ஒருவேளை இலை இருந்த காலம் போயிட்டு இலை உதிர்ந்து போய் நிறைய அது இலை துளிர்த்து பூ பூத்து கனி இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நாம வந்து கனி கொடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலும் கூட நம்ம வந்து ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கைக்காக நம்மளினாலே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் தம்மை நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்ப அடுத்தாப்புல வந்து நம்ம வந்து இந்த ஒரு நிமிஷம் பாருங்க பேப்பர் பரந்துச்சு ஒரு நிமிஷம். மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும் சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகள் 7 சபைகளுக்கும் ஆண்டவர் வந்து பேசுவார். அப்ப சொல்றாரு 2:5 எபேசு சபைக்கு சொல்றப்ப சொல்றாரு, விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி போடுவேன். நீ மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நான் நீக்கி போடுவேன். நம்மளுக்கு மலைப்பிரசங்கத்துல சொல்லியிருக்காரு, விளக்க கொடுத்து தண்டின் மேல வைக்காம மரக்கால் கடியில வச்சு யாராவது தூத்துவானா, கிடையவே கிடையாது. ஆகவே வெளிச்சம் பூரா நம்மள்கிட்ட இல்லாம போயிடும். அப்படி நம்ம வந்து இருள் அடைந்த ஒரு வாழ்க்கைக்கு மனம் திரும்பாவிட்டால் அங்கதான் விளக்கு தண்டை அதனின்றி நீக்கி போடுவேன் என்று கூறுகிறார். 2:16 அதுல வந்து வெளிப்படுத்த விசேஷம் 2:16 Revelation 2:16, வாயின் பட்டயத்தால் போராடுவேன். நம்மளோட ஆண்டவர் வந்து போருக்கு வந்துருவார். நினைச்சே பார்க்க முடியல. பழையப்பட்ட காலங்கள்ல நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் சொன்ன ஆண்டவர் நிறைய இடத்துல கலங்காமலும் பயப்படாமல் இருங்க, நீ பயப்படாத, இந்த இஸ்ரேல் கிங்ஸ் அவங்கிட்ட ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமா சொல்றது, நான் வந்து உனக்காக போரில் செய்வேன் அப்படின்றது. அங்க இங்க என்ன சொல்றாரு, மனம் திரும்பாத பட்சத்தில் வாயின் பட்டையத்தால் போராடுவேன். நினைச்சாலே நம்மளுக்கு பயமா இருக்கு. ஆண்டவர் நம்ம இடத்துல போராட வந்துட்டாருன்னா நம்ம எங்க போவோம், நிர்மூலமாக போயிடும். ஆகவே மனம் திரும்புவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்தது 3:3, திருடனை போல உண்மையில் வரும். சொல்லிட்டு வர்றது திருடனை, திருடன் வர்றப்ப எப்படி வருவான், திருடுக்குன்னு வருவான். அப்படி ஒரு டோட்டல் டிசாஸ்டர் அது நம்ம மேல வந்துடும் சொல்றாரு. மனம் திரும்பா விட்டார். ஆகவே இந்த நாளில் ரட்சிக்கப்பட்ட நம்ம தினம் 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 நம்மளுடைய காரியங்களை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்துல காணப்படும் என்ற பலிபீடத்தின் மேல் அதை வைத்து அதை சுற்றி எரித்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல அர்ப்பணித்து மறுரூபமாக்கப்பட்டு மனம் திரும்பி மறுரூபமாக்கப்பட்டு தனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்ம ஒவ்வொருவரும் அவரிடத்துல அர்ப்பணிப்போம். ஒருவேளை வந்து நான் மனம் திரும்பிருக்கேன் போதும் நினைக்க கூடாது. நம்ம பின்னாடி இருக்கு நம்ம குடும்பத்தை எப்படிக்கா நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம தான் உத்தரவாதம் சொல்லணும்னு சொல்லிட்டு சாமி நம்மளை கொண்டு அந்த குடும்பத்துல வச்சிருக்கிறாரு. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஒரு பெண்ணை பத்தி கொஞ்சம் தியானிச்சுட்டு இருந்தேன், அபிஜாயில் என்ற பெண்.
அவளுடைய கணவன் வந்து ஒரு முரட்டு சுவாபம் உள்ளவன். தாவீது வந்து கேக் போடுறாரு, எங்களுக்கு நீ வந்து கொஞ்சம் ஃபுட் அனுப்பணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ரூட் அவங்ககிட்ட பதில் சொல்லி அனுப்பின உடனே இந்த பெண் வந்து அந்த வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, ஐயோ தாவீது ஆட்கள் நம்மளை ரொம்ப நல்லா அருமையா பாத்துக்கிட்டாங்கம்மா, இது ஃபர்ஸ்ட் சாமியல் 20th சாப்டர்ல இருக்கு, நீங்க அனிமா எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், இல்ல தெரியாதவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை கோத்ரு பண்ணி பாருங்க அந்த சொல்லிட்டு இந்த தாவீது ஆட்கள் நம்ம ஆடு மாடெல்லாம் அப்படி பார்த்தாங்கம்மா, ஆடுகள் அப்படி கவனிச்சாங்கம்மா, மதுரை போல நம்மளுக்கு இருந்தாங்கம்மா, கண்களை போல, ஆனா இவர் வந்து இப்படி பயங்கரமா பேசி அனுப்பிட்டாருன்னு சொன்னவனே அபிஷாயில் செமையா அவங்களுக்கு வேண்டிய திராட்சை பழ உலர்ந்த பக்தல் சமைத்த அந்த ஆட்டுக்கறி ஆடு 5 அந்த சமைத்திருந்த பதார்த்தம் நிறைய இன்னும் நிறைய திராட்சை ரசங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டா. ஏன்னா அவன் மேல வந்து அவன் குடும்பத்தின் மேல அன்னைக்கு ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது, புருஷத்தை கூட சொல்லல ஓடிட்டான். அங்க போய் ஸ்டூட் பிஃபோர் கிங் டேவிட் தாழ விழுந்து மன்னிப்பு கேட்டு, ஐயோ ஐயா இந்த பாவம் என் மேல சமரட்டும், நீங்க தயவுசெய்து அவரை ஒன் அந்த குடும்பத்தின் மீது ஒன்றும் செய்யும், இருந்தம்மா நம்ம செய்யணும், நம்ம வீட்டு மேல டிசாஸ்டர் வரப்போகுது, மனம் திரும்பாம யாராவது இருந்தா ஓடி போய் ஜாப்பில் ஆண்டவருடைய பாகத்துல முத்தங்கள் போட்டு நம்ம முக்கியம் ரட்சிக்கப்பட வேண்டுமே கர்த்தாவே, மனம் திரும்ப வேண்டுமே சுவாமி, நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவித்ததுனால நம்ம ஆண்டவர் அதற்கென்றதை தெரிந்தெடுத்திருக்கிறோம். இந்த தீனத்து ஸ்டாண்ட் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் ஃபேமிலி அது ரெண்டு கையில அந்த இடைவெளியில போய் நின்று பரிந்து பேசி மன்றாடி அந்த குடும்பத்தை முழுவதுமாக மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ளா நடத்துவதற்கு தான் நம்ம வந்து அந்த குடும்பத்துல ஆண்டவர் ரட்சிப்பு முக்கியத்தோடு வச்சிருக்கிறார். ஆகவே அதுல நம்ம அந்த பணியில ஜாகிரதையாக விழிப்புணர்வோடு இருக்கணும். எத்தனை குடும்பத்துல ஒரு வேலை பெற்றோர் நம்ம எல்லாரும் அன்னைக்கு மோஸ்ட்லி தமிழ் தான் நினைக்கிறேன், தமிழ்நாட்டு பகுதியில இருக்கிறாங்களோ இந்தியாவில் எங்கேயாவது இருந்தாலும் ஆண்டவர் தான் இந்த முழு குடும்பத்தின் ரட்சிப்புக்கு நம்மளை விட்டுருவோம். அதை நம்மளை தான் கேட்பாரு, நீ ரட்சிப்படைஞ்சல ஏன் எங்க உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் காணும், நம்மளே பரிந்துட்டு போயிடும். அதை ஆண்டவருடைய பாதத்துல நிற்போம், நம்ம அந்த மனம் திரும்புவதற்காக ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு மன்றாடி அந்த நிச்சயம் கிடைக்கின்றவர் அவர்கிட்ட பேசி அந்த பிள்ளைகளை மனம் திரும்பதற்குள்ளாக நடத்த வேண்டியது நம்மளுடைய பெரிய கடமை. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன். அறியாமையின் காலத்தை கண்டுகொள்ளாதவர் போல இருந்த தேவன் இப்பொழுது கட்டளை கொடுக்கிற திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். அப்போ சில 16:30 இருக்கு, அதனால பார்த்து பாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 11:11 வந்து இந்த பெட்சைடா பார்த்தோம்னா கொரிசன் அவங்களை வந்து தீர்வு செய்தவர்களுக்கு கம்பேர் பண்ற அவங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு பயங்கரம் வரப்போகுன்ற அடுத்த பிறகு அப்புறம் மேக்கி பிளேஸ் அவருடைய டவுன் பிளேஸ் அது அதுல இருந்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கள தான் கண்டிச்சாங்க நம்மள ஒரு சொல்ல இல்லை ஆண்டவர் வந்து அவங்க திரும்பி பார்த்து சொன்னாஸ்ட் அவங்களுக்கு சோதனை நடக்கிறத விட உங்களுக்கு பயங்கரமா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மனம் திரும்பணும் மனம் திரும்பணும் மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும் நான் சொன்ன விளக்கு தண்டை எடுத்துக் கொள்வேன்னு சொல்றாரு, வாயின் பட்டயத்தால் உங்களோடு போராடுவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு சாமி திருடன் வருவது போல சகுதியான நாசம் வரது, எச்சரிக்கோடு செயல்படணும். நம்மள அந்த குடும்பத்துல வைத்திருப்பது அபிஜாயில் போல அந்த குடும்பத்துக்காக பரிந்து பேசி அந்த ஆண்டத்துல we have to stand in the gap for our people. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எனிபடி இஸ் நாட் ரிடீம்ட் ஆர் சேவ்ட் பை த பிளட் ஆஃப் கிறிஸ்ட். நம்ம வேலை அது நம்மளுக்கு ஆண்டவர் அதற்கு உத்திரவாதம் பண்ணி தெரிந்தெடுத்திருக்கிறது, அதனாலதான் அந்த குடும்பத்துல வச்சிருக்கிறேன். இந்த காரியத்தை நம்ம செய்வோம் என்று உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கூறி ஆண்டவர் கொடுத்திருந்த வசனத்திற்காக தேவனை நன்றியோடு நன்றியோடு சுற்றிக்கிறேன். ஜெபிப்போம். சுவாமி அருமையான நேரத்திற்காக நாங்கள் வந்து நன்றியோடு சுதிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு கத்தவே இந்த காலை வேலையிலும் எங்க ஊர்ல காலை வேலை இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை அவங்க அந்த தூர தேசத்துல இருக்கிற அருமையான சகோதரிகளுக்கு இரவு இரவு வேலையாக இருக்கலாம் எனக்கு அசஸ் பண்ண தெரியல, கத்தவே இந்த நேரத்திலும் எங்களோடு நீங்க எதிர்ப்பு சக்தியத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவினீங்க எனக்கு சாமி, மனம் திரும்புதற்கு ஏற்ற கண்ணி நாங்க தரணும். சும்மா இருக்கக்கூடாது, எல்லாம் மட்டும் தொழில் இருக்கக்கூடாது, பூ பூக்கணும், அது காய் காய்க்கணும், அது கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கையை அமைய வேண்டுமே இயேசுசாமி. ஒவ்வொருவரும் எங்களை இந்த நேரத்தையும் தாழ்த்தி அர்ப்பணித்து தருகிறோம். யாரு திறப்புல நிற்பான் நீங்க கேட்கிறீங்க,
எங்க குடும்பத்திற்கான சிறப்புல நிக்கிறதுக்கு எங்களுக்கு தான் சாமி நீங்க உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க, எங்கிட்ட தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்கீங்க. நாங்க நிக்கணும் வலிமை போகாது. ஒரு ஒரு சின்ன ஆயத்துல என் சந்ததியிலிருந்து நம்முடைய ரட்சிப்புக்குள்ளாக வராதபடி, எந்த காரியம் தடை செய்யாதபடி நம்ம அன்றாடி கேட்கணும் சாமி. எங்களை அதற்கென்று நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இந்த ஜப வேளையும் மத்தியான வேளையும் எங்களுக்கு ஆசீர்வாத கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் சாமி. துதிக்கணும் சொல்லிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே செஞ்சு கேட்கின்றோம் பிதாவே, ஆமென்.